வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மரவள்ளிக்கிழங்க நல்லா க்ளீன் பண்ணி அதுக்குடைய தோல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஒரு லைன் ஸ்ட்ரைக் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பீல் பண்ணோம்னா ஈஸியாக அதுவே அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு டாப்லேயும் பாட்டம்லேயும் உள்ள லேயரை மட்டும் ஃபஸ்ட் லைட்டாக கட் பண்ணி தூர எடுத்துடலாம். அண்ட் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம எடுத்து வச்சிடலாம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து கட்டில் வந்து நல்லா வச்சு ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்துடலாம். உங்கள் வீட்டில் வெஜிடபிள் கட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிப்ஸ் போடுறதுக்குன்னு சொல்லி நாங்கள் வாங்கினது. வந்து நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயே நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இது நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த இதில் ஈரோ இருந்துச்சு, உங்கள் க்ளீன் பண்ண ஈரோ இருந்தது அப்படின்னா லைட்டாக அந்த ஒயிட் கலர் கிளாத்லேயே காய வச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகணும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டோடனே அதை நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஸோ லைட்டாக அந்த கார்னர்ஸ் ப்ரௌன் ஆகும் போதே நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் அது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கன் கலரில் தெரியும். நீங்கள் எண்ணெயில் இருக்கும்போது ரொம்ப டார்க்காக இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த லைட் கார்னர்ஸ் வந்து லைட்டாக ப்ரௌன் ஆன மாதிரி தெரிஞ்சோம், கோல்டன் ப்ரௌன் ஆகும் போதே நீங்கள் எடுத்துடலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, லேஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். இது வந்து நாங்கள் 3 ஷேப்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாமே நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் இப்போ இது கூட வந்து மேலே வந்து கொஞ்சமாக உப்பு வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வத்தப்பொடி போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் எல்லா பக்கமும் வத்தப்பொடி படுற மாதிரி. அண்ட் இப்போ சூடான ஒரு கிளாஸ் டீயோட அந்த சிப்ஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், 3 டைப்பாக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறையா பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.